வணக்கம் வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் முருங்கைக்கீரையை ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு கப்புனா முருங்கைப்பூ கால் கப் எடுத்துங்க உப்பு நல்லா தேவையான அளவு எடுத்துங்க காஞ்ச மிளகாய் மூணு இது வ இது வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் மூணு பூண்டு பழஞ்சி வேர்க்கடலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காஞ்ச மிளகா கடலை வறுத்து தோல் நீக்கி அந்த வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்துப்போம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊத்தி காஞ்சொண்ண முருங்கைக்கீரையை போட்டு அதுக்கப்புறம் முருங்கைப்பூவும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்குறோம் வதக்கி நல்லா வதக்கிங்க எடுங்க அப்ப வந்து அந்த கீரையில் உள்ள கழுவி இருக்கும் பாருங்க அந்த கீரையில் உள்ள தண்ணியே போதும் தேவை தண்ணி நமக்கு படாது தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க நல்லா சுருண்டு வெந்து வர்றப்போ அப்போயே அந்த கீரை வெந்துடும் அந்த தண்ணியிலையே அப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கலவை அதை சேர்த்து அப்படியே கிளறி இறக்குனா மணக்கும் முருங்கைக்கீரை பொரியல் தயார் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க நன்றி மகிழ்ச்சி